முதுகு முதுகு நாண் உள்ள நாண் அற்றவை மற்றும் அரை தனி தனிப்பண்புகள் என்ன அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இப்ப முதுகு நான் உடையவை உயிரினங்கள்ல எதன் அடிப்படைகளை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த பகுதியில பாக்கலாம் தொகுதி முதுகு நான் உடையவை சார்ந்த விலங்குகள் முதுகு தண்டு முதுகுற உள்ளற்ற நரம்பு வடம் அதாவது டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரிணை தொண்டை பிளவு தொண்டை செவில் பிளவுகள் போன்றவற்றை அமைந்திருப்பதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன முதுகு உடையவர்கள் அப்படின்னா முதல்ல அதுக்கு முதுகு தண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த முதுகு தண்டுக்குள்ள என்ன இருக்கணும் நரம்பு வடம்னு சொல்லக்கூடிய நர்வ் கார்டு இருக்கணும் அது இல்லாம செவில் பிளவுகள் அதாவது கில் ஸ்லிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவைகள் இருபக்க சமச்சீருடையவை இதுக்கெல்லாம் காமன் அதாவது தனித்தனியா படிக்கணும்னு இல்லை எல்லாவையுமே இருபக்க சமச்சீர் அதாவது ரெண்டா அதாவது ஒரே ஒரு கட் மட்டும்தான் அதை பண்ண முடியும் மூன்று அடுக்குகள் இருக்கும் உடர் உண்மையான உடற்குழி இருக்கும் அடுத்து உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பை பெற்றிருக்கும் அதே போல இவைகள் மழை துளைக்கு பின் அமைந்துள்ள வாழினை பெற்றுள்ளன அதாவது போஸ்டல் ஆனல்டைன் மற்றும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தையும் கொண்டுள்ளன இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகுப்புறம் வந்து முதுகுப்புற தண்டுவடம் சொல்றோம் இல்லையா அந்த தண்டுவடம் கடைசியில பார்த்தோம்னா ஒரு வால் போல தான் முடிஞ்சிருக்கும் நம்ம இதுல எலும்பு மண்டலத்துல பாத்திருப்போம் ஒரு வால் போலதான் முடிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம என்னது நம்ம முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் வால் இருந்திருக்கும் சோ அது இப்ப நமக்கு பயன்படாதனால அதோட ஒரு பார்ட் மட்டும் நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதைதான் என்னன்னு சொல்றாங்க போஸ்டல் டெய்ல் நாம ஒரு கார்டேட்டா அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம நிரூபிச்சுக்கலாம் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி இதை தான் வகைப்படுத்தினாங்க இப்போ நமக்கு ஒரு டிபிக்கல் ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மு கார்டேட்டானா என்னென்ன இருக்கணும் முதுகு நான் உடைவையில் என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஃபஸ்ட் என்னது முதுகு தண்டு நரம்பு நான் இருக்கணும் அதுக்கு கீழே செவில் பிளவுகள் கடைசியா போஸ்ட் ஆனல் டெய்னு சொல்லக்கூடிய முதுகு துளைக்கு மழை துளைக்கு பின்ன ஒரு இது இருக்கணும் போஸ்ட் ஆனல் டெயில் இருக்கணும் வால் பகுதி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பண்புகளை வச்சு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்டவணை கொடுத்திருக்காங்க அதுல முதுகு நாணுடைய மற்றும் நானற்ற விலங்குகளோட சிறப்பியல்புகளை ஒப்பிடுக ஒப்பிடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதுகு நாண் உள்ளவைகளும் முதுகு நான் அற்றவைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் முதுகு நான் இருக்கு இது நான் இல்லை இதுதான் வேறுபாடு ரெண்டாவது முதுகுப்புற மைய நரம்பு மண்டலம் யாருக்கு இருக்கு முதுகு நானோட வைக்க இருக்கு இது உள்ளீடு அட்டுறது அதுவே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் இது முதுகுப்புறத்துல இருக்கா இது எங்க இருக்கு வயிற்றுப்புறத்துல கீழ்பக்கமா இருக்கு இது எப்படி உள்ளீடு அட்டுறது அதாவது உள்ளீடு அட்டுறதுன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது ஒரு உருளை மாதிரி தான் இருக்கும் ஆனா இது திடமானது அப்படின்னா ஃபுல்லா ஏதாவது ஒரு திசுவால ஆயிருக்கும் இதில் தொண்டை பிளவுகள் செவில் பிளவுகள் இருக்கும் இதில் செவில் பிளவுகள் இருக்காது அடுத்து இதயம் மற்றும் வயிற்று ப புறத்தில் காணப்படுகிறது இதயம் எங்க காணப்படுது புறத்தில் காணப்படுகிறது இங்கே இதயம் இருந்தால் மோஸ்ட்லி இதயம் இருக்காது அப்படி இதயம் இருந்தால் அது வந்து ஒரு முதுகுப்புறத்தில் தான் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மலத்துளைக்கு பின் நமக்கு வால் பகுதி போஸ்டாரல் டெயில் இருக்கு இதில் டெய்ல் இல்லை மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூ கார் டேட்டா நம்ம எப்படி ஹெமிகார் டேட்டா பார்த்தோமோ அது போல இங்க யூரோ கார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தொகுதியை காட்டுறாங்க இந்த தொகுதி முதுகு நான் உடையவை நார்மலா மூணா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா யூ கார் டேட்டா அல்லது வாழ்நாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல டியூனிகேட்டா அடுத்து வந்து பார்த்தோம்னா செஃபலோ கார்டேட்டா மூணாவது முதுகு எலும்பு உடைய அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க யாரு கார்டேட்டா முதுகு நான் உடையவை அப்படின்ற உயிரிகளை மூணா பிரிக்கிறாங்க ஒன்னு யூரோ கார்டேட்டா ரெண்டு செஃபலோ கார்டேட்டா மூணு முதுகு எலும்பு உடையவை அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க துணை தொகுதி அப்படின்னு சொல்ற யூரோ கார்டேட்டா மற்றும் சஃபலோ கார்டேட்டா இவை இரண்டும் பெரும்பால புரோ கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டும் என்னன்னு சொல்றாங்களா ப்ரோ கார்டேட் அதாவது கார்டேட் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்ததனால ப்ரோனா என்னது பிஃபோர் அதுக்கு முன்னாடி இருக்கனால இதை ப்ரோ கார்டேட் அப்படின்னு சொல்றாங்க இவைகள் பிரத்யேகமாக கடல்ல தான் வாழும் இந்த யூரோ கார்டேட்டாவில் முதுகு நான் லார்வாழ்வின் வால் பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது அதே சமயம் செஃபலோ கார்டேட்டாவில் முதுகு நான் தலை மற்றும் வால் பகுதியாக நிலைத்து முதுகு நான் அமைந்துள்ளது இப்ப யூரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டெயில் ரீஜியன் அப்படின்னு பேரு ஸோ டெய்ல் ரீஷியன் அப்படின்னா முதுகு நான் எங்கே காணப்படுதா வால் பகுதியில் காணப்படுது இதுவே செஃபலோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தழைப்பகுதின்னு அர்த்தம் ஸோ அப்போ முதுகு நான் எங்கே இருக்கு தழை முதல் வால் பகுதி வரைக்கும் நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா யூரோ கார்டேட்டாக்கு அசதியாவும் சால்பா டோ டோலியோலியம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணும் யாருக்கு எடுத்துக்காட்டா யூரோ கார்டேட்டாக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப யூரோ கார்டேட்டா அசிடியா இப்படி தான் இருக்கும் அதாவது ஒரு இடத்துல கரெக்டாக பொசிஷன் ஆயிட்டு என்ன இருக்கும் அதை சுத்தி டியூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையால் மூடப்பட்டிருக்கும் தான் அதனாலதான் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செஃபலோ கார்டேட்டா அப்படின்னாவே தலை சோ செலோ கார்டேட்டா எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா பிராங்கியோஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா இந்த அப்படின்னு சொல்லலாம்

தொடரால் மாற்றீடு செய்யப்படுகிறது அதாவது இந்த செஃபலோ கார்டேட் அப்படிங்கிறது முதல் வால் பகுதி வரைக்கும் என்ன வச்சிருந்தது முதுகு நானை வச்சிருந்தது அது எப்போ அப்படின்னா கரு வளர்ச்சியின் போது எப்ப முதிர் விலங்குகள் அதாவது அடல்ட்டா மாறுதோ அது முதுகெலும்பு அல்லது எலும்பிலாலான முதுகெலும்பு தொடரால மாற்றீடு செய்யப்படுது இதனால் அனைத்து முதுகெலும்பு உடையவைகளும் முதுகு உடையவை ஆனால் அனைத்து முதுகெலும்பு உடையவைகளும் முதுகெலும்பு உடையவைகள் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட் அதாவது ஆல் கார்டேட்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்குது செஃபலோ கார்டேட்டாவை குறிக்குது பட் செஃபலோ கார்டேட்டா அப்படிங்கிறது என்னது ஒரு வெர்டிப்ரேட் கார்டேட்டு இல்லை அதனால ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட்ஸ் அதாவது எல்லா கார் டேட்டாவும் வெட்டி பிரேட்டை அடல்ட் ஸ்டேஜ்லையும் வச்சிருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ஆல் த வெர்டி ஆர் கார்டேட் பட் ஆல் த கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டி பிரேட் அப்படின்ற இந்த பகுதியை தான் சொல்றாங்க அடுத்து அடிப்படை முதுகுணான் பண்புகளைத் தவிர முதுகெலும் உடையவைகள் இரண்டு மூன்று மற்றும் நான்கு அறைகளுடன் கூடிய தசையிலாலான வயிற்றுப்புற இயக்கத்தை கொண்டுள்ளன அதாவது இதயத்தை சாரி இதயத்தை கொண்டுள்ளன இங்க வென் மஸ்குலார் ஹார்ட் யாருக்கு இப்ப இந்த கார்டேட்டாலதான் ஸ்டார்ட் ஆகுது இதயத்தை கொண்டுள்ளன கழிவு நீக்கமும் ஊடு கழப்பு ஒழுங்குபாடு அதாவது ஆஸ்மோ ரெகுலேஷன் இது ரெண்டுமே சிறுநீரகங்கள் நடைபெறு சிறுநீரகங்களால் நடைபெறுகிறது அடுத்து துடுப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துடுப்புகளும் இருக்கு இதுல இந்த துடுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் துடுப்புகள் மற்றும் கால்கள் போன்ற இணையுறுப்புகள் இணையுறுப்புகள் அப்படின்னா பேராதான் இருக்கும் ரெ துடுப்பு அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கும் கால்கள் ரெண்டு கைகள் ரெண்டு அப்படின்னு மாதிரி இணையாக தான் பெற்று இந்த துணை தொகுதி முதுகெலும் உடையவை மேலும் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்டேட்டா பஸ்ட் மூணா பிரிச்சாங்க என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூரோ கார்டேட்டா ரெண்டாவது மூணாவது வேர்டிப்ரேட்டா அப்படின்னு பார்த்தோம் இந்த வேர்டிப்ரேட்டாவை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாடை அற்றவை தாடை உடையவை அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க தாடை அற்றவை அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கனாத்தா இது கனாத்தா ஸ்டோமா அதாவது ஏ கனாத்தா அப்படின்னா தாடை அற்றவை கனாத்தா ஸ்டோமானா தாடை உடையவை தாடை அற்றவை யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வட்ட வாயினன்னு சொல்லக்கூடிய சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்றோம் சைக்ளோ சைக்ளோஸ்டோமேட்டா இதுவே தாடை உடையவை திரும்ப ரெண்டா பிரிக்கிறோம் என்னென்ன ஃபிஷஸ் நான்கு கால் உடையவை ஃபிஷஸ்க்கு என்ன கால் இல்லை அதனால இதுல ரெண்டா பிரிக்கிறான் குருத்தெலும்பு மீன்கள் எலும்பு மீன்கள் அதாவது கான்ட்ரீச்சியஸ் ஆஸ்டீச்சியஸ் அப்படின்ட்டு இதுவே நான்கு காலிகள்னா மீன்க்கு அடுத்து ஆம்பிபியன் வரும் நீர் நில வாழ்வன ஊர்வன அதாவது இப்ப நம்மளோட என்ன சொல்ல ஆமைகள் இது நீர் ஊர்வனல வந்துடும் அடுத்து பரப்பனை பாலூட்டிகள் இவங்க எல்லாத்தையும் நான்கு காலிகள் டெட்ரா போடா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் தாடையற்ற வில வட்ட வாயின அப்படின்னா என்ன இவ்வகுப்பின் கீழ் உள்ள வாழும் அனைத்து உயிரிகளும் சில மீன்களின் மேற்புறத்துல ஒரு புற ஒட்டுண்ணியா இருக்கு அதாவது எக்டோ அகம்னா உடலுக்குள்ள உடலுக்கு வெளியே அப்படின்னா அது புறம்னு சொல்லுவோம் சோ சுவாசத்திற்காக ஆறு முதல் ஐந்து ஜோடி செவில் பிழவுகள் இருக்கு நீளமான உடல் அமைப்பை கொண்டுள்ளன இந்த வகுப்பில் உள்ள உயிர் விலங்குகளோட வாய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டமா இருக்கும் அதனாலதான் இது என்னன்னு சொல்றனா வட்ட வாய் வட்ட வாயின அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம தாடைகள் இப்ப நமக்கு தாடைகள் இருக்கனாலதான் நம்ம என்ன பண்ண முடியுது ஒரு உணவை போட்டு மென்னு சாப்பிட முடியுது இவங்களுக்கு மென்வதற்கான எந்த வேலையும் இல்லை ஏன்னா ஒரு மீனோட புற அமைப்புல புற உடலை வந்து என்ன பண்ணுது ஒட்டி அதுல இருக்க ரத்தத்தை சக் பண்ணி தான் குடிக்குது அதனால இது தாடைகள் தேவையில்லை ஸோ தாடைகள் அற்று உறிஞ்சி தன்மையுடன் காணப்படுகின்றன இவைகளின் உடல்ல என்ன இருக்கு செதில்கள் மற்றும் இணையான துடுப்புகள் இருப்பதில்லை இவை விலங்குகளில் குறுத்தெலும்பிலான மண்டையோடு முதுகெலும்பு தொடர்தான் இருக்கு இதை பா இதை வந்து நம்ம மீன்ன்னு சொல்ல முடியாது யாரு அப்படின்னா சைக்ளோஸ்டமாவை மீன்னு சொல்ல முடியாது ஆனா பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஷஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது மீனுக்குள்ள வராது என்னென்ன பஸ்ட் பார்த்தோம்னா உடல்ல செதில்கள் மற்றும் இணையுறுப்புகள் அதாவது ஃபின்னு சொல்லுவோம் இல்லையா நீர்கள் நீந்த துடுப்புகள் யூஸ் பண்ணையா அந்த துடுப்புகள் எதுவுமே இருக்காது இந்த இரத்த ஓட்ட மண்டலம் பார்த்தோம்னா ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க கார்டேட்டர்ல வந்தனால மூடிய வகை இவ்வகை விலங்குகள் கடலில் மட்டுமே வாழக்கூடியதாக இருப்பினும் இனப்பெருக்கத்திற்காக நன்னீரை நோக்கி போகும் எப்ப எப்ப ரீப்ரொடக்ஷன் பண்ணுமோ அப்ப மட்டும் என்ன பண்ணுனா இது கடல் தான் இருக்கும் நன்னீரை நோக்கி போகும் அதைதான் வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க இனப்பெருக்கம் பண்ணி முடிச்சிருச்சு அந்த இடத்துல முட்டையிட்ட பிறகு என்ன பண்ணுனா சில நாட்கள்ல அங்கேயே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வளர் மாற்றத்திற்கு உருமாற்றத்திற்கு பிறகு இவற்றின் லார்வாக்கள் மீண்டும் கடலுக்கு திரும்புகின்றன அந்த முட்டை போட்டது இல்லையா அந்த முட்டையில இருந்து என்னவா வரும் தான் வெளியே வரும் இப்போ பிஷ்னா டைரெக்டா ஃபிஷ் தானே வெளியே வரும் ஆனா இதுல என்ன நான் லார்வா லார்வா கொஞ்சம் கொஞ்சமா வேறுபாடு அடைந்து ஓரளவுக்கு அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறம் நன்னீர்ல இருந்து திரும்ப எங்க வந்துடும் கடலுக்கே திரும்பும் இதுக்கு எக்ஸாம்பிளா யார் யார் சொல்லலாம் அப்படின்னா பெட்ரோமைசான் அப்படின்னு சொல்லக்கூடிய லாம்ப்ரே மற்றும் மிக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேக் மீன் இங்கே பாத்தீங்கன்னா ஹேக் மீன்கள்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளே ஒரு தடவை கேட்டாங்க ஹேக் மீன்கள் வந்து மீனா மீன் இல்லையா அதாவது கீழ்கண்டவற்றில் எவை மீன்கள் அல்ல அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஹேக் மீன் அப்புறமே இது சுரா மீன் அப்புறம் திமிங்கலம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ கரெக்டாக அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் சோ ஹேக் மீன்கள் அப்படிங்கிறது மீன்கள் அல்ல இது வட்டவாயின அப்படின்ற தாடைகள் ஒரு தொகு தொகுதியை கொண்டு கொண்டது அடுத்து பார்த்தோம்னா ஃபிஷஸ் ஃபிஷஸில் ஒரு வகுப்பு கிளாஸ் என்ன அப்படின்னா குருத்து எலும்பு மீன்கள் குருத்தெலும்புனா என்ன நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நார்மல் அதாவது எலும்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ராட் மாதிரி இருக்கும் வளைக்க நம்மளால முடியாது ஆனால் இந்த குருத்து குருத்தெலும்பை என்ன பண்ண முடியும் நல்லா வளைக்க முடியும் அதனால தான் அதாவது எலும்பை கம்பேர் பண்ணுறப்போ இதோட என்ன சொல்ற ரிகிடிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சோ இவைகள் நெறிப்படுத்தப்பட்ட உடல் அமைப்புடன் கூடிய கடல்வாழ் விலங்குகள் ஸ்ட்ரீம் லைனடு அதாவது ஸ்ட்ரீம் பார்க்க ஷார்ப்பாக இருக்கும் அதோட முன்னாடி பக்கம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆயிடும் ஆகிடும் ஆயிடும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ரீம் லைனடு பாடி அப்படின்னு சொல்றோம் கடல்வாழ் விலங்குகள் மற்றும் குருத்தெலும்பிலான அகச்சட்டத்தை கொண்டுள்ளன அகச்சட்டம் எதாலானது குருத்தெலும்பு குறுத்தெலும்பு அதனாலதான் இதை குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் வயிற்றுப்புறத்தில் வாய் அமைந்துள்ளது வயிற்றுப்புறத்தில் அப்படின்னா என்ன பண்ணிச்சுட்டு போயிட்டு இருக்கும் வாய் தான் வயிறு இருக்கு முழுவதும் நிலையான முதுகு நானை கொண்டுள்ளன செவில் பிளவுகள் தனித்தனியாக காணப்படும் மற்றும் ஆப்பர்குலம் அப்படின்னு ஒரு மூடி இருக்கும் செவில் மூடி இது என்ன பண்ணோம்னா செவில மூடி இருக்கும் ஆனா இந்த செவில் மூடி யாருக்கு இல்ல இந்த குறுத்தெலும்பாலான மீன்களுக்கு இல்ல தோல் கடினமானது நுண்ணிய பிளக்காய்டுன்னு சொல்லக்கூடிய சில வகையான செதில்களை கொண்டுள்ளது மாற்று அடைந்த இந்த பிளக்காய்ட் வந்து பல் பின்னோக்கி வளைந்து காணப்படுகிறது இவைகளின் தாடைகள் மிகவும் ஆற்றல் மிகவை இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஷார்க் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப ஷார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்க்ல வந்து செவில்களை மூடி அந்த ஆப்ரக்குழம்ப இப்ப நார்மலா நம்ம மீன்கள்ல பாக்குற மாதிரி ஒரு செவில் மூடிய பார்க்க முடியாது அதை ஓப்பனாய் ஓப்பனாய் க்ளோஸ் ஆகும் இல்லையா அதை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இதில் பிளக்காய்டு ஸ்கேல்ஸால் ஆனது அதோட செதில்கள் இந்த செதில்கள் வந்து பின்னோக்கி இருக்கும் அதே போல் தாடைகள் தா ஷார்க் ஃபிஷ் வந்து ஒரு இரையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இரையை வந்து இறை வந்து அந்த இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஆற்றல் மிக்கவையாக இருக்கும் இந்த விலங்குகள் வந்து என்ன பண்ணும் கொன்றுண்ணிகள் இதில் வந்து பார்த்தோம்னா ஏர் பிளாடர்ஸ் இல்லை கடல்ல முழுகுவதை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து நீந்தி கொண்டே இருக்க வேண்டும் இதயம் இரண்டு அறைகளால் ஆனது ஃபிஷஸ் அப்படின்னு வந்தாவே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதயம் வந்து எங்கே இல்லை இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு இல்லை அதுக்கப்புறம் தசையால் ஆன இதயம் வருது அந்த தசையால் ஆன இதயம் இப்போதான் என்னவா மாறுது ரெண்டா மாறுது அது எங் ரெண்டா மாறுதுன்னு சொல்றாங்க யாரில் இந்த சுறாமீன்கள் அதாவது மீன்கள்ல இரண்டு அறைகளை கொண்ட இதயம் இருக்கு ஒன்று ஆரிக்கல் இன்னொன்று வென்ட்ரிக்கல் இந்த ஏர் பிளாடர்ன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஆர் பிளாடரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வந்து முழுங்காம முழுகாம தண்ணிலேயே மிதக்க பயான்சி பவர்க்காக தான் இருக்கும் ஆனா இந்த கொன்றுணிகள்னு சொல்லக்கூடிய ஷாக்ஸில் என்ன இல்லை இந்த ஏர் பிளாடர்ஸ் இல்ல அதனால முழுகி முழுகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகுனா தண்ணிக்குள்ள தொடர்ந்து நீந்திட்டே தான் இருக்கும் சில விலங்குகள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்ன மாதிரி நீந்தோம் பட் இதால நீந்த முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றில் சில மின்சார உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் டார்பிடோ மற்றும் சில விஷ கொடுக்குகளை கொண்டுள்ளன ட்ரைகான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் குருத்தெலும்பு மீன்களுக்குள்ள வருவாங்க இவை குளிர் ரத்த விலங்குகள் போக்கிலோ தேர்ம்ஸ் சொல்லுவோம் இவ்வகை விலங்குகள் அதன் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் திறன் அற்றவை குளிர் ரத்தம் அப்படின்னு என்னன்னா குளிர் ரத்த விலங்குகள் என்னன்னா மோஸ்ட்லி தண்ணிக்குள்ள இருக்க எல்லா விலங்குகளும் கோல்டு பிளட்டட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் கோல்டு பிளட் அப்படின்னு சொல்றேன்னா இது உல உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த முடியாது இப்ப பொதுவா சுற்றுப்புற சூழ்நிலை என்ன வெப்பநிலையில இருக்கோ அதே வெப்பநிலையில தான் இதோட உடல் வெப்பநிலையும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் தண்ணி கூலா இருக்கு அப்படின்னா அதோட உடலும் உடல்ல இருக்க வெப்பநிலையும் எப்படி இருக்குமா கூலா இருக்கும் இதுவே சூடா இருக்கு அப்படின்னா சூடா இருக்கும் இதுவே நம்ம இது வந்து என்னன்னு சொல்லிட்டோம் குளிர் ரத்த விலங்குகள்னு சொல்லும் இதுவே வெப்ப இரத்த விலங்குகள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா மேமல்ஸ் நாம தண்ணியில இல்லாம வெளியே வாழது இல்லையா அவங்க எல்லாருமே என்னது வெப்ப இரத்த விலங்குகள் இப்ப நாம என்னன்னா வெளிய எப்படி இருந்தாலும் சரி நம்மளோட உடல்ல கான்ஸ்டன்ட்டான வெப்பநிலையை நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக இருக்கும் எதில் மீன்ல பார்த்தோம்னா ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக இருக்கும்னு சொல்றாங்க அதே போல் மீன்களில் இடுப்பு துடுப்பில் அக கருவுவதற்கு உதவ ஒரு புனர் உறுப்பு காணப்படுகிறது அதாவது ஒரு குட்டி துளை இருக்கும் அந்த துளை வழியாக என்ன என்ன நடக்குன்னா ரீப்ரடக்ஷன் அதாவது ஆக்டிவிட்டி நடக்கும் தான் என்ன பண்ணா எக்லேவும் பண்ணும் சோ இந்த ஷார்க் குறுத்தெலும்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ என்ன பண்ணுவோம் தான் போடுது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ளோலி டியோன் ஸ்கோலியோடன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக் ஃபிஷ் அதாவது இதை தான் நம்ம டாக் ஃபிஷ் ஷார்க்கு தான் சொல்லுவோம் அடுத்து ஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரம்ப மீன் அடுத்து கார்ஷடோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வெள்ளை சுறா ட்ரைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கை மீன் கொட்டும் திருக்கை மீன் ஏன்னா இதில் தான் ஸ்டிங் செல்ஸ் இருக்கிறதா நம்ம பார்த்தோம் ஸோ இதுதான் தாடைகளற்ற முதுகெலும்புடையவை பெட்ரோமைசான் பெட்ரோமைசானுக்கு பெட்ரோமைசான்னு முன்ன பார்த்தோம் இல்லையா வட்ட வடிவ வாயினேன் அதுக்கு எக்ஸாம்பிள் இது பார்க்க வந்து ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும் ஆனா தாடைகள் இருக்காது அதே சமயம் பேரான துடுப்புகள் இருக்காது அதாவது இங்க பேர்னா பாருங்களேன் இங்க இருக்கு அப்படின்னா இங்க ஆப்போசிட்ல இருக்கு இப்போ இங்க இருக்குன்னா இங்க இருக்கு இங்க இருக்குன்னா இங்க இருக்கு அந்த மாதிரி ஆஹ் பேர்டு இருக்காது அப்புறம் இங்க பாருங்க ஆப்பர் குளம்னு சொல்லிட்டு இதோட செவில்களை மூடின ஒரு விஷயம் இருக்காது இதுக்கு செவன் பேர்ஸ் ஆஃப் செவில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இதுதான் இப்போ நாம பார்த்த குருத்தெலும்பு மீன்கள் என்னது ஃபர்ஸ்ட் ஷார்க்கு ரெண்டாவது வந்து பிரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரம்பம் மீன் அதாவது அதோட வாய் இருங்க பார்க்க ரம்பம் மாதிரி இருக்கு அதனால இது பேரு ரம்பம் மீன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழும்பு மீன்கள் எழும்பு மீன்கள் நேத்தோஸ்டோமேட்டா அப்படின்றதுல மீன்கள்ன்ற டாபிக்ல ரெண்டு மீன்கள் இருக்கு ஒன்னு குருத்தெலும்பு மீன்கள் இன்னொன்னு எலும்பு மீன்கள் இப்போ எலும்பு மீன்களை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலும்பிலால் ஆன அகச்சட்டகத்தை உடைய நன்னீர்லையும் இருக்கும் கடல் நீர்லையும் இருக்கும் இந்த மீன்கள் தான் இந்த தொகுப்புல இருக்கு இவைகள் உடல் நெறிப்படுத்தப்பட்டுள்ளன ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஷார்ப்பா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா பிராடா போய் திரும்ப ஷார்பா முடிஞ்சிடும் எதுக்காக அப்படின்னா தண்ணீர்ல வேகமாகவும் ஈஸியாகவும் நீந்தறதுக்காக இந்த லைன்டு பாடி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் காணப்படும் இவைகள் நான்கு ஜோடி செவில்களை கொண்டுள்ளன அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த செவில்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஒப்பர் குளத்தினால் அதாவது ஆப்பர் குளம் சொன்னாலே அந்த செவிலை மூடக்கூடிய ஒரு செவில் மூடிகளால் மூடப்பட்டுள்ளது இதோட தோல் வந்து சைக்ளாய்டு அல்லது டீனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செதில்களால் ஆனது நார்மலாக செதில்கள் வந்து பிரிப்பாங்க பிளக்காய்டு ஸ்கேல் ஸ்கேல் இல்லை டீனாய்டு ஸ்கேல் அப்படின்ட்டு அதில் குறுத்தெலும்பாலான மீன்கள் பிளக்காய்டு ஸ்கேல்ஸாலையும் இங்கே எலும்பு மீன்கள் வந்து சைக்ளோய்டு ஆனது டீனாய்டு அப்படின்ற செல்களால் ஆனது காற்று பைகள் இதில் இருக்குது அதனால் இதால் மிதக்க முடியும் அதே போல் இது இதோட இதயத்தில் பார்த்தோம்னா இரண்டு அறைகள் இருக்குது ஒன்று ஆரிக்கில் இன்னொன்று வென்ட்ரிக்கல் இவையும் குளிர் ரத்தம் உடையவை ஒன்னுள்ள இதுக்கும் இதுக்கும் இருக்க என்ன வித்தியாசம் அப்படின்னா இது எழும்பாலான அகச்சட்டகம் அது குருத்தெலும்பாலான அகச்சட்டத்தை பெற்றிருக்கும் அவ்வளோதான் அதே போல ஸ்கேலு அது வந்து ஸ்கேல் இது அதே போல இதுலயே ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியா இருக்கு கருவுறுதல் எப்பயுமே பொதுவாக வெளிப்புற கருவுறுதல் தான் நடைபெறும் ஏன் அப்படின்னா இது முட்டையிடுபவை ஷார்க் வந்து குட்டி இனிபவை இது வந்து முட்டை போடுப முட்டை இடுபவை மற்றும் நேரடியான கடு வளர்ச்சியை கொண்டுள்ளது நேரடியான கடு வளர்ச்சினா ஆஹ் முட்டையில இருந்து வர பிஷ் எப்படி இருக்கும் அதோட பெற்றோர்கள் தான் இருக்கும் அதாவது பிஷ் மாதிரியே இருக்கும் வேற எந்த லார்வல் ஸ்டேஜுக்கும் அது போகாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சைக்ளோஸ்டோமா எடுத்துக்கிட்டோம்னா அது லார்வல் ஸ்டேஜ்க்கெல்லாம் போயிட்டு அடல்ட்டா மாறினாதான் அந்த தண்ணியில இருந்து எங்க வரும் கடல் தண்ணிக்கு வரும் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ நமக்கு எலும்பு மீன்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடற்குதிரை மற்றும் கட்லா ஸோ இப்போ கடற்குதிரை அப்படிங்கிறதும் மீன்களுக்குள்ள தான் வரும் ஏன் அப்படின்னா இதுக்கும் செவில்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது எலும்பாலான புற சட்டகத்தை கொண்டிருக்கும் இப்போ எக்ஸாம் இந்த இடத்துல கட்லா பார்த்தீங்கன்னா இதுதான் செவில் மூடி இந்த செவில் மூடி தான் என்ன பண்ணணும் உள்ள இருக்க செவில்களை மூடி இருக்கும் இணை துடுப்புகள் இணை துடுப்புகளை பெற்றிருக்கும் அதே சமயம் இதோட பாடி எப்படி இருக்கு ஸ்ட்ரீம் லைண்ட் அப்படியே ஷார்ப்பு நடுவில் ப்ராடு அப்படின்னு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா தரை இதுக்கு கடல் நீரில் வாழ்பவை அப்படின்னு எக்ஸோ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறக்கும் மீன் ஃப்ளையிங் ஃபிஷர்ஸ் அடுத்து ஹிப்போ கேம்பஸ்னா கடற்குதிரை நன்னீரில் இதெல்லாமே கடல் நீரில் வாழ்றது அடுத்து நன்னீரில் வாழ்பவை அப்படின்னு பார்த்தோம்னா லேபியா கட்லா கிளேரியஸ் அப்புறம் நீர்வாழ் உயிரின காட்சியகத்தில் வாழ்பவை அக்வாரியத்தில் நம்ம வளர்த்துவோம் இல்லையா பெண்டா பெட் பெட்டா சண்டை மீன் சாரி பீச்சா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சொல்லக்கூடிய தேவதை மீன் இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுவோம் பார்க்க அழகாவும் இருக்கிற விலங்குகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அக்வாரியத்துல வளர்த்துவோம்வாரியத்தில் வளர்த்துற மீன் பீட்டா பிஷ் அடுத்து வந்து இந்த ஏஞ்சல் பிஷ் அப்படின்னு சொல்றது தண்ணீர்ல நல்ல மீன் அப்படின்னு பார்த்தோம்னா லேவியா கட்லா அண்ட் கிளேரியஸ் அடுத்து கடல் நீர்ல இருக்கிறது பார்த்தோம்னா இது இப்போ கேம்பஸ் அடுத்து பறக்கும் மீன்கள்னு சொல்ற எக்ஸோஷீட்டியஸ் சோ இதெல்லாம் எங்க வாழுது அப்படின்னா கடல்ல வாழ்து இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா முதுகு நாண் உடையவைகளில் ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆம்பிபியன்ஸுன்னு சொல்லக்கூடிய இருவாழ் உயிரினங்கள் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.